ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் அதிக அளவில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோங்க. அது வேறு எதுவும் இல்லை, யூடியூப் தான். ஆமாங்க, இன்றைக்கி டேட்டில் தீம் பார்க், ப்ளே ஸ்டேஷன்ஸ், கேம், மூவி, இது எல்லாத்தையும் விட எல்லா மக்களையும் உச்சகட்டமாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம்னால் அது இன்றைக்கி யூடியூப் மட்டும்தான். அந்த யூடியூப் பற்றின சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், அதோட க்ரோத் அப்டேஷன்ஸ், அதோட ஃப்யூச்சர் என்ன, நம்ம லைஃப்பில் யூடியூப் எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அதுக்குள்ளே இருக்கிற பிஸ்னஸ், இதை பற்றின ஒரு விரிவான அலசல் தான் இந்த பதிவு. ஸோ இந்த வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். யூடியூப் அப்படிங்கிற இந்த ஆன்லைன் வீடியோ பிளாட்ஃபார்ம் 2005 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இந்தியாவில், ஏன் ஏசியாவிலேயே கம்ப்யூட்டர் அண்ட் ப்ராட்பேண்ட் அப்படிங்கிறது எக்ஸ்பென்சிவாக இருந்த ஒரு பீரியட். அந்த காலகட்டத்தில் வெகு சாமானிய மக்கள்னால யூடியூப்பை அக்சஸ் பண்ணுறதோ இல்லை ஷூட் பண்ணி ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறதுங்கிறதோ சாத்தியமில்லாத ஒரு விஷயங்க. இன்னும் சொல்லப்போனால் 2005 தான் நம்ம எல்லாருமே ஃப்ளாப்பி யூசேஜிலேருந்து பென்ட்ரைவுக்கு மாறின காலகட்டம். அந்த பீரியடில் நம்ம எல்லாம் யூடியூப்குள்ளே ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படிங்கிறது கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் மெல்ல மெல்லமாக யூடியூப் இந்தியாவுக்குள்ளே வளர ஆரம்பித்தது. 2008-2009 எல்லாம் ஜாவா மொபைல்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த காலகட்டங்கள்லேயும் யூடியூப் பெரிய அளவில் வளர்ச்சி அடையலை. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர்ஸ் மூலியமாகவும் கம்ப்யூட்டர் ஓனாக வச்சுருக்கிறவங்களும் லேப்டாப் வச்சுருக்கிறவங்களும் யூடியூப்பை அக்சஸ் பண்ணாங்க. ஸோ 2010 அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ளே ஸ்மார்ட் ஃபோன் மார்க்கெட் பூம் ஆகுதுங்க. அந்த பீரியடுக்கு அப்புறம் 2011 எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இங்கே இருக்கிறவங்க நிறையா பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இருந்த ஸ்மார்ட் ஃபோன் வாடிக்கையாளர்கள் இன்டர்நெட்டே இல்லாமல் தான் ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது வேற கதை. ஸோ ஜாவாலேருந்து எதுக்கு இப்படி ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் வந்ததுங்கிற பர்பஸே தெரியாமல் தான் இந்தியாவிலிருந்த 10% பேர் அப்போ ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது இப்போ நினச்சா காமெடியாக இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த காலகட்டத்தில் 1 GBங்கிறது 250 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் காஸ்ட் ஆச்சுங்க. ஒவ்வொரு நெட்வொர்க்கும் அந்த இன்டர்நெட்டுங்கிறத ஸ்மார்ட் ஃபோனில் எக்ஸ்பென்சிவ் விஷயமாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம எல்லோரும் ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருந்தாலும் 1 மாதத்துக்கு 1 GBயோ 2 GBயோ ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு வாட்ஸ்அப் மெசேஜ், கூகுளில் சர்ச் பண்ணுறது, மெயில் அனுப்புறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக 2 GBயோ 1 GBயோ 1 மாதம் பூரா பத்திரமாக வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த ஒரு டைட்டான சுச்சுவேஷனில் யூடியூப்பை நம்மளால் சரளமாக யூஸ் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. ஸோ அந்த பீரியடில் யூடியூப்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணால் கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாகும். ஸோ எலைட் கிளாஸ் பீப்புள் எல்லாருமே அந்த பீரியடில் யூடியூப் யூஸ் பண்ணாங்க. யூடியூப் அந்த காலகட்டத்தில் நெக்ஸ்ட் லெவலுக்கு போச்சுங்க. ஸோ வெப்கேம் மூலியமாக கம்ப்யூட்டர் வச்சு க்ரியேட் பண்ணிக்கிட்டு இருந்த யூடியூபர்ஸ் எல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் மூலியமாக யூடியூபர்ஸாக மாற ஆரம்பித்தாங்க. பட் இப்போவும் அது சாமானிய மக்கள்கிட்ட வந்து சேரலைங்க. அடுத்து 2015, இது வந்து இந்தியன் மார்க்கெட்லேயே ஒரு ரிமார்க்கபிள் இயருங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா, ஜியோ 4G எடுத்துக்கிட்டு இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே வர்றாங்க. இந்த பீரியடில் தான் இந்தியாவில் இருக்க ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ் மேக்ஸிமம் எல்லாருமே 4G மாறுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஜியோ 4G சிம்மை ஃப்ரீயாக கொடுத்தாங்க, வித் ஃப்ரீ டேட்டா 1 நாளைக்கு 4GB கொடுத்தாங்க. அப்படி 4G செல்லையும் வாங்கி இந்த 4G சிம்மையும் வாங்கி 1 நாளைக்கு கொடுக்குற அந்த 4GB டேட்டாவை எப்படியாவது தீர்த்தே ஆகணும் அப்படிங்கிற கடமை உணர்வுனால யூடியூப்பை 720 பிக்சலில் வச்சு டெய்லியும் போட்டு பார்த்து மனசார என்ஜாய் பண்ணாங்க நம்ம மக்கள். இந்த 2015-17 இந்திய அளவில் யூடியூப் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சதுங்க. ஸோ இந்த 2 வருஷம்தான் மிக சாமானிய மனிதனும் யூடியூப்பை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்தது. ஸோ இந்த இடத்துலேருந்து தான் யூடியூப் இந்தியாவுக்குள்ளே விஸ்வரூப வளர்ச்சி அடைஞ்சதுங்க. அது வரைக்கும் சாதாரண வியூவர்ஸாக மட்டும் இருந்த பல ஸ்மார்ட் ஃபோன் யூசர்ஸ்
யூடியூபர்ஸாக மாற ஆரம்பித்தாங்க, கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணாங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸாக மாறினாங்க. இந்த காலகட்டத்தில் யூடியூப் சாதாரண மக்களையும் சூப்பர் ஸ்டாராக மாற்றக்கூடிய பவர் இருக்குது அப்படிங்கிறத இந்த சமூகத்தில் நிரூபித்ததுங்க. மிக சாதாரண படிப்பறிவு கூட இல்லாத ஒரு ஆளுக்கு யூடியூப் தவிர்க்க முடியாத ஒரு ஆப்பாகவே மாறிச்சு. கிராஸ் ரூட்லேருந்து மிகப்பெரிய கிரியேட்டர்ஸ் எல்லாம் 2017 அப்புறம் பெரிய பெரிய ஆட்களாகி இன்னைக்கு கோடீஸ்வரர்களாக செட்டில் ஆயிருக்காங்க பிகாஸ் ஆஃப் யூடியூப். இந்த யூடியூப் அப்படிங்கிறது ஒரு சாதாரண மனுஷன் சொசைட்டிக்குள்ளே கனெக்டிவிட்டியை ஏற்படுத்தக்கூடிய மீடியாவாக மட்டும் இல்லாமல் ஏர்ன் பண்ணக்கூடிய மிக முக்கியமான ஒரு வழியாக இருந்திருக்கு. அதனால் இந்த யூடியூப் பல விதத்திலிருந்து மக்களை தன் பக்கம் ஈர்த்துக்குதுங்க. டெக்னாலஜி மேலே அதிகமான ஆர்வம் இருந்தவங்க தான் 2011-12 யூடியூப்குள்ளே கிரியேட்டராக வந்தாங்க. எந்த விதமான இன்கமையும் எதிர்பார்க்காமல் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவும் இன்ஃப்ளூயன்சராகவும் அவங்கெல்லாம் யூடியூப்புள்ள ஏதோ ஒரு விதத்தில் ஆக்டிவிஸ்டாக இருந்தாங்க. அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தங்களுக்கு ஒரு ஆடியன்ஸை கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதோ இல்லை அவங்களுக்கான இன்ஃபர்மேஷனை கொடுக்கறதோ அப்படிங்கிற அந்த வேலையை சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. டைம் கொஞ்சம் கொஞ்சமாக நகரும்போது யூடியூபுடைய டேட்டா பேஸ் பெருசாகுது, வியூவர்ஸ் அதிகமாகறாங்க, கிரியேட்டர்ஸ் அதை விட டபுள் ஆகிறாங்க. ஸோ உள்ளுக்குள்ள பெரிய வியாபாரம் இருக்குது அப்படின்னு பார்த்த கார்பரேட் கம்பெனிஸ் ஏகப்பட்ட ஆட்ஸை யூடியூப்குள்ளே கொடுக்குறாங்க. அதன் மூலியமாக மிகப்பெரிய வருமானம் வருது அப்படிங்கிறத நிரூபிச்சும் காட்டினாங்க. ஸோ இதை நல்லா கவனிச்சுட்டு இருந்த சில கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா யூடியூப்குள்ளே அவங்களும் வந்தாங்க. அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா MCN அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் வந்தாங்க. MCN அப்படின்னா மல்டி சேனல் நெட்வொர்க். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாதாரண யூடியூபராக இருக்கிறவங்க, அதாவது இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு காமன் மேன், உங்களுக்கு ஒரு சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து அதுக்கு ஒரு சின்ன பேமெண்ட் கொடுக்கணும், இல்லை உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ அதில் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜை அந்த MCN-க்கு கொடுக்கணுங்க. இப்படி தான் இந்த MCN யூடியூப் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாங்க. ஆரம்ப காலத்தில் எளிய மக்கள் அணுகக்கூடியதாக MCN இருந்தது, அதாவது பிகினர் லெவலில் இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ் சாதாரணமாக வர்றவங்கெல்லாம் போய் ஈஸியாக MCN ஆக்சஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சேனல் பார்ட்னராக டிஜிட்டல் பார்ட்னராக வச்சுக்கிட்டு உங்கள் சேனலை டெவலப் பண்ணலாம். அவங்க ப்ரொமோட் பண்ணி கொடுப்பாங்க, ஸ்பான்சர்ஷிப் கொடுப்பாங்க, இல்லை நீங்கள் டெவலப் பண்ணி கொடுக்குற ஒரு வீடியோவை மிகப்பெரிய அளவில் ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவாங்க. பட் இது காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மிகப்பெரிய மில்லியனர்ஸ் கோடீஸ்வரர்கள்லாம் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. என்ன காரணம், இந்த யூடியூப்பில் வரும்போது பணம் சம்பாதிக்கிறது அவங்களுக்கு ரெண்டாவதாக இருந்தது, பட் ஒரு ஃபேம் மக்கள் மத்தியில் நம்ம ஒரு ஸ்டாராக தெரியணும் அப்படிங்கிற அந்த ஆசைக்காக உலக அளவில் பல பணக்காரர்கள் யூடியூப் சேனலை ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த MCN அப்போ தன்னுடைய கவனங்களை எல்லாம் இந்த எளிய மக்கள்கிட்ட இருந்து தள்ளி அந்த பெரிய பில்லியனர்ஸ் அண்ட் மில்லியனர்ஸை நோக்கி நகர ஆரம்பித்ததுங்க. இந்த இடத்துல தான் கிராஸ் ரூட்லேருந்து வரக்கூடிய யூடியூபர்ஸ் MCN-ஐ அணுக முடியாத நிலை ஏற்பட்டுச்சு, இல்லை அவங்க எல்லாருமே இந்த லோ லெவல் யூடியூபர்ஸை கழட்டி விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துலேருந்து பெரும் பண முதலாளிகளுக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக MCN எல்லாமே மாறுச்சு. 2015-16 எந்த MCN-ம் சாதாரண யூடியூபரை பார்ட்னராக சேர்த்திக்கவே இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனால் பல MCNs உள்ளே இருந்த யூடியூபர்ஸை சாதாரண யூடியூபர்ஸை வெளியேற்றிட்டு யார் உள்ள யூடியூப்லேருந்து MCN-க்குள்ளே பார்ட்னராக நீங்கள் வரணும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும்னா மினிமம் எலிஜிபிலிட்டி செட் பண்ணாங்க. அது ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்து, சில கம்பெனிஸ் மினிமம் 10,000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் தான் MCN-க்குள்ளே நீங்கள் வர முடியும். இன்னும் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் மினிமம் 100,000 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தா தான் உங்களுக்கு டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் கொடுப்போம் அப்படின்னு அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த விஷயங்களையெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்ட அந்த மில்லியனர்ஸ் அவங்க ஃபேமுக்காக எதை வேணாலும் பண்ண ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க போடுற வீடியோக்களில் எந்த விஷயமும் இருக்காது, மிக சாதாரண வீடியோவாக தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து 20 நாள் 1 மாதம் வரைக்கும் அந்த வீடியோ ஏசியா லெவலில் மட்டும் இல்லைங்க, உலக அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்கும். பல கோடி வியூஸ் அந்த வீடியோஸ்க்கு கிடைக்கும். இது ஒரு மர்மமான விஷயமாகவே இருந்தது. இவங்க போடுற மொக்க வீடியோஸ் மட்டும் எப்படி உலக அளவில் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு யோசித்து ரிசர்ச் பண்ணி பார்த்தா கொஞ்சம் ஷாக்கிங்காக தாங்க இருந்தது. ஸோ இந்த மாதிரி இருக்க MCNs இந்த மில்லியனர்ஸ்க்காகவோ செலிப்ரிட்டிஸ்க்காகவோ எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் டிராஃபிக்கிங் அல்லது க்ரௌட் புல்லிங் இந்த ரெண்டு மெத்தடையும் அதிக அளவில் யூஸ் பண்ணி தான் இவங்க வாங்குகிற அந்த வீடியோஸ் எல்லாம் ட்ரெண்ட் பண்ணுறாங்க. அது எப்படி அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ இல்லை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ
இல்லை நீங்கள் ஆன்லைன் ஜாப்ஸ் எதாவது பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்க 10 செகண்ட் இல்லை 1 நிமிஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 காசு கிடைக்கும், 10 காசு கிடைக்கும் அப்படிங்கிற சில அந்த ஆட்ஸ் எல்லாம் வரும். அதை கிளிக் பண்ணி பார்க்கும்போது ஒருத்தருடைய வீடியோவுக்கு வியூ கிடைக்கும், இல்லை அதை உங்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவாங்க, அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்ப சொல்லுவாங்க, உங்களுக்கு பைசா கொடுத்துருவாங்க. இந்த விதங்களில் எம்சிஎன்ஸ் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்க. இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இந்த ஃபீவர், மெக்கானிக்கல் டர்க், ஃப்ரீலான்சர் இப்படியெல்லாம் இருக்கிற ஆன்லைன் ஜாப் பிளாட்ஃபார்ம்ஸில் ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸ்க்கு ஒரே சமயத்தில் லட்சக்கணக்கான ஹிட்ஸை இந்த மாதிரி எம்சிஎன் கம்பெனிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க ஒரே சமயத்தில் உலகம் முழுக்க. அப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்தில் பல ஆயிரம் பேரோ லட்சக்கணக்கான பேரோ ஒரு வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு ஆர்டிஃபிஷியல் டேட்டா டிராஃபிக்கை வலை உலகத்துக்குள்ளே ஏற்படுத்துங்க. கூட்டமாக இருக்கிற ஒரு ஏரியாவுக்குள்ளே உயரமான இடத்துல ஒரு ஆள் நின்று கத்துறாருன்னு வைங்க, எல்லாரோட அட்டென்ஷனும் எப்படி இருக்கும், அவரை நோக்கி திரும்ப இல்லைங்களா? அந்த மாதிரியான ஒரு சின்ன ட்ரிக்கு தான் இது. நிறையா பேர் நிறையா விஷயங்களை யூஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஒரு வீடியோவுக்கு மட்டும் பல லட்சம் பேர் வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அது அந்த மொழியே தெரியாத ஜப்பான் கொரியாவில் இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுவாங்க, அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்ப்பாங்க. இதுதான் அந்த வீடியோ பின்னாடி இருக்கிற ட்ரிக். இதை வந்து ஆர்டிஃபிஷியல் டிராஃபிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக யாரும் விரும்பி வந்து அந்த வீடியோவை பார்க்க மாட்டாங்க, பல ஆயிரம் பேர் அந்த வீடியோவை பார்க்க வைக்கிறதன் மூலமா பல லட்சம் பேரை அந்த வீடியோவை நோக்கி இழுக்க முடியும். இது வந்து இந்த இன்டர்நெட் டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ட்ரிக். இதை எம்சிஎன்ஸ் எத்திக்கலாக யூஸ் பண்ணாலும் வெளியிலேருந்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு தப்பான செயல் தான். நம்ம ஒரு பெருநிறுவனமாக பெரிய விஷயத்தை ஆரம்பித்து வளர்கிறது தப்பு இல்லை, அதுக்காக அவங்களுக்கு கீழே இருக்க எல்லாரையும் அடித்து மிதித்து கொன்னுட்டு மேலே வரக்கூடாது, அதை தான் தப்புன்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி எம்சிஎன் கம்பெனிஸ் எந்த ஒரு மொராலிட்டியுமே ஃபாலோ பண்ணுறது கிடையாதுங்க. அவங்களுக்கு தேவை பணம், அந்த பணத்துக்காக அவங்க என்ன வேணாலும் உள்ளுக்குள்ளே யூடியூப்குள்ளே செய்வாங்க. இந்த மாதிரி யூடியூப்குள்ளே ஒர்க் ஆகக்கூடிய எம்சிஎன்ஸில் 2 டைப் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு எம்சிஎன் கேட்டகரி என்ன அப்படின்னா அவங்கள காப்பி ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய மீடியா லைப்ரரி இருக்குங்க. அதில் சில முக்கியமான படங்களுடைய பாடல்கள், தீம் மியூசிக், அப்புறம் ஃபேமஸான காமெடி கிளிப்ஸ் இதை எல்லாமே அந்த கம்பெனி ஸ்டாக் ஃபைல்ஸாக வச்சுருப்பாங்க. இதெல்லாம் யார் யூடியூப்குள்ளே அனுமதி இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்களோ இதே டெய்லியுமே அவங்க ஒரு சர்வர் வச்சு தேடிக்கிட்டு இருப்பாங்க, அது தனி டீம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்து ஒரு கிளைம் கேட்பாங்க, இல்லை அந்த வீடியோவை ரிமூவ் பண்ணுவாங்க. இதில் இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்குறீங்களா? பெரிய சேனல்ஸோ வளரக்கூடிய சேனல்ஸோ இந்த மாதிரி கிளிப்பிங்ஸு, பேக்ரவுண்ட் சாங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கம்பெனி கூட போய் பார்ட்னர்ஷிப்பாக சேர்ந்துக்குவாங்க. அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. அதாவது இந்த வீடியோவை பெர்மனெண்ட்டாக இந்த கிளிப்பிங்கையோ ஆடியோவையோ என்னோடய வீடியோவில் நான் பெர்மனெண்ட்டாக பயன்படுத்துறதுக்கு ஒரு அமௌண்ட் பே பண்ணணும், இல்லை நான் ரெண்ட்டை எடுத்துகிட்டு கொஞ்சம் காலத்துக்கு வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி பல அக்ரிமெண்ட் அண்ட் டேர்ம்ஸின் அடிப்படையில் இந்த எம்சிஎன் யூடியூபர்ஸ் கூட செயல்படும். அப்படி செயல்படக்கூடிய முக்கியமான யூடியூபர்ஸ் யார் யார், பெரிய யூடியூபர்ஸ் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா மைக் செட் இருக்கிறாங்க, பிளாக் ஷிப், எருமச்சாணி, இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஃபேமஸாக இருக்கிற நக்கலைட்ஸ், இவங்க எல்லாருமே இந்த டிஜிட்டல் பார்ட்னர்ஷிப் கூட சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுடைய அபவுட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவர் டிஜிட்டல் பார்ட்னர் தீவோ அப்படின்னு இருக்கும். அந்த தீவோ கம்பெனி வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க, அவங்க இதே மாதிரியான ஸ்டாக் ஃபைல்ஸ், பல படங்களுடைய பாட்டு அது இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இவங்களோட வீடியோஸில் வரக்கூடிய அந்த சாங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தீவோ கம்பெனியோட தான் இருக்கும், அவங்களுக்கு எந்த காப்பிரைட் இஷ்யூவும் வராது. இதை தாண்டி இந்த தீவோ கம்பெனி என்ன பண்ணி கொடுக்கும் அவங்களுக்கு அப்படின்னா, இவங்க வேறு ஏதோ ஒரு படத்துலேருந்து, அதாவது இந்த கம்பெனியில் ஸ்டாக்கில் இல்லாத ஒரு ஃபைல் எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃபைலுக்கோட ஒரிஜினல் ஓனர் இருப்பார் இல்லைங்களா, அவர் வந்து இந்த சேனலுக்கு ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்குறாருன்னா இந்த தீவோ கம்பெனி போய் அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க, நீங்கள் அந்த சாங் வந்து எங்களுக்கு சேல் பண்ணுங்கள், இல்லை உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு ஏதோ ஒரு காம்பன்சேஷன் பண்ணி அந்த காப்பிரைட்டில் இருந்து இந்த மாதிரியான யூடியூபர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து காப்பி ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு இந்த எம்சிஎன்னு சொல்லுவாங்க. இன்னொரு எம்சிஎன் இருக்காங்க, அவங்க வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் அப்படிங்கிற அந்த டேர்மில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி எம்சிஎன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய மல்டி மில்லியனர்ஸ், பில்லியனர்ஸ், செலிப்ரிட்டிஸ், மிகப்பெரிய யூடியூபர்ஸ் இவங்க எல்லாருக்கூடையும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. மில்லியனருக்கோ செலிப்ரிட்டிக்கோ வந்து ஒரு வீடியோவை ஷூட் பண்ணுவாங்க, பட் அதை எடிட் பண்ணி யூடியூப்குள்ளே கொண்டாந்து கொடுத்து அதை ட்ரெண்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்குலாம் அவங்களுக்கு நாலேஜும் இருக்காது. ஸோ அதுக்கான டைம் அவங்களுக்கு இருக்காது. நடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஸ்டார் ஆகணும்னு ஆசைப்படுவாங்க, காசு வேணும்னு கூட நினைப்பாங்க, பட்
அவங்களுக்கு அதுக்கான டைம் இருக்காது. அந்த செலிபிரிட்டியோ இல்லை அந்த கோடீஸ்வரர்கிட்டயோ ஒரு கால் ஷீட் வாங்கிக்குவாங்க, இந்த டைத்தில் எங்களுக்கு வந்து இந்த ஷூட்டிங் இந்த கண்டென்ட் இப்படி நடிச்சு கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இவங்க ப்ரொஃபஷ்னல் டீம் வச்சு எடிட்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங், சவுண்ட் டிசைனிங் எல்லாம் பண்ணி கம்ப்யூட்டரில் போட்டு, நான் சொன்னேன் இல்லைங்களா, க்ரௌடு புல்லிங், டேட்டா டிராஃபிக்கிங், அதன் மூலியமாக அந்த வீடியோவை ட்ரன் பண்ணி அதில் பல கோடிகள் வருமானம் வரும். அதில் ஒரு ஷேரை இந்த கம்பெனிஸ் எடுத்துக்குவாங்க. அதாவது 50-50, 60-40, 70-30, அவங்க என்ன டேர்மில் அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்களோ அதன்படி அந்த செலிபிரிட்டிக்கும் இந்த எம்சிஎன் கம்பெனிக்கும் பார்ட்னர்ஷிப்பின் பேஸில் கமிஷனை பிரித்து எடுத்துக்குவாங்க. இதுதான் வந்து இவங்களுக்கு இருக்கிற ஒரு வழிமுறை. ஸோ இந்த ப்ராசஸில் தான் இந்த எம்சிஎன் வந்து இவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம வீட்லேயே வந்து எல்லோரும் அயன் பாக்ஸ் வச்சுருப்போங்க. வெளியில் போகணும் இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகணுன்னா கசங்கி இருந்தனா எடுத்து அயன் பண்ணி போட்டு நீட்டாக போவோம். ஆனால் இதே வந்து வீட்டில் அயன் பாக்ஸ் இருக்கும், ஆனால் அவங்களுக்கு தேக்கிறதுக்கு நேரம் இருக்காது. என்ன பண்ணுவாங்க, வெளியில் இருக்கிற கடையில் கொண்டு போய் ஷர்ட்டை கொடுத்து அயன் பண்ணி அவங்களுக்கு ஒரு பே பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்து நீட்டாக போட்டு போவாங்க இல்லையா. அதே விஷயந்தான் அந்த அயன் பண்ணுற கடை என்ன வேலை செய்தோ அதே மாதிரியான ஒரு வேலையை தான் இந்த எம்சிஎன் கம்பெனிஸ் யூடியூப்குள்ளே பண்ணுதுங்க. இந்த மாதிரி வேலை செய்கிற ஃபேமஸான எம்சிஎன் கம்பெனிஸ் எல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைரல் ஃபீவர், ஃபுல் ஸ்க்ரீன், டேஸ்ட் மேடு, இந்த மாதிரி நிறையா இருக்கிறாங்க. ஒரு பெரிய செலிபிரிட்டிக்கிட்ட இவங்களாம் வாலண்டியராக போய் மார்க்கெட் பண்ணி புது சேனலை ஆரம்பிக்கலாம், இப்படி ஒரு ஐடியா இருக்குது, ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி இவங்க பண்ண வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி இவங்கக்கிட்ட தேடி வர்றவங்களையும் இவங்க வந்து ப்ரொமோட் பண்ணி சேனல் ஆரம்பிக்கிறதுக்கான ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோதாங்க விஷயம். இதுதான் எம்சிஎன் யூடியூப்குள்ளே எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கான்செப்ட். இந்த யூடியூப்குள்ளே இருக்க ஏர்னிங்ஸில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்க, நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு ஆடு வருது, 5 செகண்ட் கழித்து நீங்கள் ஸ்கிப்புன்னு கொடுக்குறீங்க. இந்த ஆடெல்லாம் வந்து பாப் அப் ஆட்ஸ். இதெல்லாம் யூடியூபாக அந்த சர்வர் அல்காரிதத்தின் மூலியமாக வைரலாகிற வீடியோவில் அந்த ஆட்ஸை உங்களுக்கு கொடுக்குங்க. இன்னும் பல விஷயங்கள் இந்த ஆட்ஸில் இருக்குது. அது எப்படி அப்படின்னா, இந்த எம்சிஎன்ஸ் எல்லாம் வந்து ஸ்பான்சர்ஷிப் ஆட்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போது சம்மந்தமே இல்லாமல் பாப்பப்பில் ஒரு ஆடு வரும், அந்த மாதிரி இல்லாமல் அந்த வீடியோ கிரியேட்டரோ இல்லை அந்த செலிபிரிட்டியோ அந்த வீடியோவில் பேசுகிறவங்களோ வந்து ஒரு ப்ராடக்ட்டை பற்றியோ கம்பெனி பற்றியோ உங்கள்கிட்ட மார்க்கெட் பண்ணுவாங்க இல்லையா, அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்பான்சர்ஷிப் ஆட்ஸ். இந்த மாதிரி ப்ரீ ஸ்பான்சர்ஷிப் அக்ரிமெண்ட்ஸ் எல்லாம் எம்சிஎன் பல கம்பெனிஸ் கூட வச்சுருப்பாங்க. இவங்க கிட்ட வர்ற யூடியூபர்ஸ்க்கு அந்த கம்பெனியை ஜாயின் பண்ணி கொடுப்பாங்க. அதன் மூலியமாக அந்த யூடியூபருக்கும் இந்த எம்சிஎனுக்கும் மிகப்பெரிய லாபம் கிடைக்குங்க. இந்த ஆட்ஸ் எல்லாம் எதன் அடிப்படையில் டிஸ்பிளே ஆகுது, எப்படி இது வைரல் ஆகிற வீடியோவை கண்டுபிடிச்சி உள்ளே வருது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி பெரிய கதை இருக்குது. அதாவது வந்து இந்த ஆட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக மதியானம் நீங்கள் 2 மணி 3 மணிக்கு பார்க்குற நிறையா வீடியோஸ்லாம் உங்களுக்கு இந்த ஆட்ஸ் வராது. ரொம்ப கம்மியான வியூஸ் இருக்கிற வீடியோ கிளிக் பண்ணி பார்க்கும்போது வராதுங்க. லட்சக்கணக்கில் வியூஸ் இருக்கிற ஒரு வீடியோவுக்கு அதிக ஆடு வருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஒரு 20,000 பேர்த்துக்கு மேலே வாட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ண உடனடியாக உங்களுக்கு வந்து ஆட் வரும். ஸோ இந்த கான்செப்டில் தான் உங்களுக்கு இந்த ஆட்ஸ் எல்லாமே வந்து யூடியூப்லேருந்து பாப்பப் ஆகி வருங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யூடியூப்குள்ள ப்ரைம் டைம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா, சாயந்தரம் 5-9 மணி, இதுதான் ப்ரைம் டைம் ஸ்லாட்டு யூடியூப் பிளாட்ஃபார்முக்கு. மார்னிங் 6-9 நீங்கள் மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் இல்லை யூடியூப்பில் போய் பாருங்கள், எல்லாமே நியூஸ் அடிப்படையில் தான் இருக்கும். நேற்று என்ன நடந்தது, லாஸ்ட் வீக் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி வரும். இல்லை மோட்டிவேஷன் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை இன்றைக்கி வந்து நாள் நல்லா இருக்கட்டும் உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டர் மாதிரியானதாக இருக்கும், இல்லை எக்ஸசைஸ் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், இல்லை ஹெல்த் ஓரியன்டாக இருக்கும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், மார்னிங் டைம் இந்த மாதிரி வீடியோஸ் தான் ரிலீஸ் ஆகும், அப்படி தான் இருக்கும். அடுத்த மெயின் ப்ரைம் டைம் வந்து ஈவினிங். இந்த என்டர்டெயின்மெண்ட் ஓரியன்டோ இல்லை லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர் இருக்கிற கிரியேட்டருடைய வீடியோவோ செலிப்ஸுடைய வீடியோவோ இந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே முக்கியமாக 6-8 இந்த டைம் ஸ்லாட்டில் தாங்க நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகும். இந்த டைம் ஸ்லாட்டில் தான் மக்கள் எல்லாருமே மேக்ஸிமம் ஃப்ரீயாக இருப்பாங்க. ரிலீஸ் பண்ண உடனே கிளிக் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாரும் இந்த ஸ்லாட்டுக்குள்ளே தான் ரிலீஸ் பண்ண ஆசைப்படுவாங்க. ஸோ இந்த டைம் ஸ்லாட்டை யூடியூபுடைய ப்ரைம் டைம் ஸ்லாட் அப்படின்னு சொல்லுவாங்க. மிக அதிக அளவிலான ஆட்ஸ் இந்த டைமுக்குள்ளே தான் உங்களுக்கு வெளியில் வரும். ஸோ இந்த டைமில் நீங்கள் எந்த வீடியோ பார்த்தீங்கனாலும் ஒரு 10 நிமிஷம் வீடியோக்குள்ளே 4-5 ஆட்ஸ் உங்களுக்கு வந்துடும், அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. பெரிய யூடியூபர்ஸ் முக்கியமான சேனல்ஸுடைய லைவ் ஸ்ட்ரீமிங் விளாக்ஸ் எல்லாமே சண்டே தான் வரும், நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இந்த சண்டேயில் வரக்கூடியது ஏன் அப்படின்னா,
அன்னைக்கு ஃபுல் டே எந்த டைம் வேணாலும் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாம், அது எல்லாமே ப்ரைம் டைம் தான். மிக அதிக அளவிலான வியூவர்ஸ் அன்னைக்கு கிடைப்பாங்க, லட்சக்கணக்கில் ஈஸியான வியூஸை போய் அடைஞ்சிரும். ஸோ எல்லா மல்டிநேஷ்னல் கம்பெனிஸும் அந்த சண்டேவை டார்கெட் பண்ணுவாங்க. இந்த ப்ரைம் டைம் ஸ்லாட்டுக்கு அப்புறம் நிறைய ஆட்ஸை சண்டேல கொடுப்பாங்க. ஸோ நிறைய ஆட்ஸ் எப்போ நம்மளுடைய சேனலுக்கோ இல்லை உங்களுடைய வீடியோக்கோ கிடைக்குதோ அப்போ அதிக அளவில் இன்கம் வருங்க. டெக்னாலஜி வளரணும் அப்படின்னா அதுக்கு எதுவும் ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் தேவைப்படுங்க. அப்படி அந்த டெக்னாலஜி வளர்கிறதுக்கான மிக முக்கியமான டிரைவிங் ஃபோர்ஸாக இன்றைக்கி யூடியூப் இருக்குது. அதனால் டெக்னாலஜி அசுர வேகத்தில் வளருது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் அந்த டெக்னாலஜியை வச்சுக்கிட்டு இந்த யூடியூப் மிக அதிக அளவில் வளர்ந்துருக்கு, அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இன்றைக்கி நம்ம டெக்னாலஜிக்குள்ளேயும் யூடியூப்குள்ளேயும் ஆக்டிவாக இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்மளுடைய லைஃப் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. யூடியூப்பை ஏர்ன் பண்ணக்கூடிய பிளாட்ஃபார்மை மட்டும் பார்த்துட்டு யோசிச்சுட்டு உள்ளே வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே சர்வே பண்ண முடியாதுங்க. ஒரு விஷயத்துக்குள்ளே ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறையா லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ யூடியூப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரெஸ்ட்டை ஓப்பனாக வெளிப்படுத்தலாம். ஒரு காலத்தில் ஆர்குட் அப்படின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்தது, எத்தனை பேருக்கு உங்களுக்கு தெரியும்னு தெரியல. அதிலிருந்து தான் ஃபேஸ்புக் அப்படிங்கிற கான்செப்டே உருவாச்சுங்க. இன்றைக்கி ஆர்குட் அப்படின்னு ஒன்று அழிஞ்சே போயிடுச்சு, அது எல்லாருக்குமே மறந்தே போயிடுச்சு. இன்றைக்கி ஃபேஸ்புக் இருக்குது, ஃபேஸ்புக்குக்கு அடுத்து என்னென்னமோ வந்துருச்சுங்க. அதே மாதிரி யூடியூப்பை வச்சு பல புதிய பிளாட்ஃபார்ம்ஸ் இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோனில் உருவாகலாம், நாளைக்கு அதை விட பெரிய பிளாட்ஃபார்ம்ஸ் உருவாகலாம். ஸோ அதை நோக்கி நம்ம நகரும்போது டெக்னாலஜி பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு அதிகமாக இருக்கணும், நம்மளும் அப்டேட்டடாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யூடியூப்பில் 3 ஜெனரேஷன் யூடியூபர்ஸ் உள்ளுக்குள்ளே இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் யூடியூபர்ஸ் வந்து 2005 வரைக்கும் இருந்தவங்க, 2009 வரைக்கும் இருந்தவங்க செகண்ட் ஜெனரேஷன் யூடியூபர்ஸ், 2015 வரைக்கும் இருந்தவங்க தேர்ட் ஜெனரேஷன் யூடியூபர்ஸ், 19 இப்போ வரைக்கும் கரண்டில் போயிட்டுருக்கிறது 4th generation யூடியூபர்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம யூடியூப்குள்ளே வரணும் அப்படின்னா நீங்கள் 3 ஜெனரேஷன் கிரியேட்டர்ஸை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து நிற்கணும். அதுக்கான அளவுக்கு உங்களுக்கு ஸ்டஃப் இருக்கணும், கான்ஃபிடென்ட் லெவல் இருக்கணும், அவ்வளோ நாலேஜோடு நீங்கள் உள்ளே வந்தால் மட்டும்தான் யூடியூப்பில் நம்மளால் சஸ்டெயின் பண்ணி நிற்க முடியும். ஸோ இது புதுசாக வர்ற யூடியூபர்ஸ்க்காகவோ இல்லை நீங்கள் எல்லோரும் உங்களுக்கு பயமுறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை. இந்த வீடியோ அப்படிங்கிறது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. நீங்கள் பார்க்குற ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளாட்ஃபார்முக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய வியாபாரம் இருக்குது, அதை எப்படி நம்ம உபயோகப்படுத்திட்டு நம்மளும் நம்ம லைஃப்பில் கொஞ்சமாவது மேலே வரலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு வீடியோவாக தான் நான் அதை பதிவிடுறேன். இந்த வீடியோ மூலிமா உங்கள் மனசில் ஏதோ ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது எனக்கு ஒரு வெற்றி, இல்லை ஒரு சின்ன சந்தோஷங்க, அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் நிறையா விஷயங்களை நீங்களும் பிளான் பண்ணுங்கள், பல விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிங்க. இதை எல்லாரும் உபயோகப்படுத்தணும், ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்பட்றேன். ஸோ நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இதையெல்லாம் பயன்படுத்திக்க ஆரம்பிங்க. அப்படிங்கும்போது தான் நாளைக்கு ஃப்யூச்சரில் நம்மளுடைய லைஃபுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டு கண்டிப்பாக இதன் மூலமா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக்.